இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தாய் திரு அவையானது திருத்தூதர் யாக்கோபின் விழாவினை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவரைத்தான் சந்தியாகப்பர் என்று குறிப்பிடுவார்கள். இயேசுவோடு நெருங்கிய சீடர்களுள் இவரும் ஒருவர். இயேசுவோடு பல இடங்களுக்கு பயணம் செய்த நபர்களுள் இவரும் ஒருவர். இவருக்காகத்தான் இவரது அன்னை வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் வேண்டுமாய் இயேசுவினிடத்தில் கேட்டார் என விவிலியம் சுட்டி காட்டுகிறது. இந்த திருத்தூதரை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில், துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரை பற்றி அறிக்கையிடுவதில் நாங்கள் நிலைத்திருந்தோம் என்ற செய்தியினை யாக்கோபு வெளியிடுவதை நாம் வாசகமாக வாசிக்க கேட்டோம். இந்த வாசக பின்னணியோடு நமது வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பலவிதமான துன்பங்களை பல நேரங்களில் நாம் சந்திக்க நேரிடலாம். சந்திக்கின்ற நேரங்களிலெல்லாம் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு ஆண்டவரின் பணியை செய்கின்ற மனிதர்களாக தொடர்ந்து நாம் பயணிக்க இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித யாக்கோபின் வாழ்வு நமக்கு ஒரு வாழ்வு பாடமாக உள்ளது. இந்த வாழ்வுக்கான பாடத்தை இன்றைய நாளில் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் பணியை செய்வதில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ இறைவனிடத்தில் இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you.